Today's special Venpongal. Venpongalum is a tanga chutney, is a sambar. Or Armiana dish. Venpongal, tanga chutney, sambar. Or Armiana dish. Eppadi seiyalanu paapom. Gowalk Kitchen. Wow. Enna taste. Wow. Wow. Welcome to Gowalk Kitchen. Today's special Venpongal. இந்த பொங்கலுக்கு இதில் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். முக்கால் கிளாஸ் அரிசி, கால் கிளாஸ் பருப்பு. இந்த பருப்பை என்ன பண்ணுறோம், லேசாக வறுத்துக்கிறோம். மிதமான தீயில் வச்சு இது லேசாக வறுத்தெடுக்கணும். முக்கால் கிளாஸ் அரிசி, கால் கிளாஸ் பருப்பு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலாக போடுவாங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பருப்பு போடுவாங்க, இல்லைன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு போடுவாங்க. பருப்பு அதிகமாக போட்டால் இந்த பொங்கல் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட முடியாது. அது என்ன பண்ணுவோம், கட்டி பிடிச்சிரும். இந்த பருப்புக்கு, இந்த அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன், 1 கிளாஸ் பால் ஊற்ற போகிறேன். 1 கிளாஸ் பால். இப்போது இந்த குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது ஒரு 5 மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய் 2 கீர்னது இதில் போட்டு உப்பு கொஞ்சம் போடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் கழுவி இந்த குக்கரில் வச்சு கரெக்டாக 2 விசில் முடிஞ்சோடனே 10 மினிட்ஸில் பொங்கல் ரெடி ஆகிடும். அப்போது பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு முந்தி பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை நெய்யில் தாளித்து இது கொட்ட போகிறோம். பொங்கல் ஃபினிஷ் ஆகிடும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பொங்கல் ஃபினிஷ் ஆகிடும். இது 6 to 7 பேர் சாப்பிடலாம். அந்த 1/4 கிளாஸ் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இப்போ குக்கரில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம், 5 கப்பு தண்ணி வேணும். அதுக்கு 1 கப்பு ஃபஸ்ட்டு பால் ஊற்றுறோம். இந்த பால் ஊற்றுறதுனால நல்ல டேஸ்ட் வரும். இப்போ என்ன, இதில் 4 கப்பு தண்ணி, மொத்தம் 5 கப்பு ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டோம்ல, இதை இதில் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போது பருப்பு வறுத்தம் இல்லை, அந்த பருப்பு 5 நிமிஷம் ஊறணும். அதுக்குள்ளே ரீதும் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது இந்த பருப்பையும் இதில் போட்டு, பருப்பு போடும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சு 2 விசில். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொங்கல், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிளாஸ் அரிசி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பால், 4 கப்பு தண்ணி, எல்லாம் வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பருப்பு, வறுத்த பருப்பை இதில் போடுறோம். எப்போவும் 1 கப் அரிசினா 1/4 கப்பு தான் போடணும். 1/4 கப்பு இருக்கும், 1/4 கப் போடலாம், இல்லைன்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிடும்போது பொங்கலாக இருக்காது. இப்போ பருப்பு போட்டாச்சு, உப்பு கொஞ்சம் போட போகிறோம். உப்பு போட்டாச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. ஓகே, இப்போ குக்கரை மூடி 2 விசில் தான் பொங்கல் ரெடி ஆகிடும். அடுத்தது தாளிப்பு. தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் அரைச்ச இஞ்சி. இப்போ அடுத்த ஸ்டெப்பு செய்ய போகிறோம். இது 2 விசில் முடிஞ்சோடனே இதே அடுப்பில் தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். 2.5 நிமிஷத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு இது ரெடி ஆகிட்டு. இப்போது அடுத்த ப்ராசஸ்ஸு, இதை குக்கரை போட்டு மூட போகிறோம். இப்போ குக்கர் 2வது விசில் முடிஞ்சிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இனி அடுத்தது பக்கத்துலேயே ஒரு
ஃப்ரை பேன் வச்சுருக்கோம். இதில் வந்து அடுத்த தாளிக்கிறது ரெடி ஆக போகுது. அந்த ஸ்டீம் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே அடுத்த தாளிக்கு ரெடி ஆகிறோம். இந்த விசில் முடிஞ்சிட்டு விசில் எடுத்தாச்சு. விசில் எடுத்துகிட்டு சொந்த பார்க்க போகிறோம். சொந்த பார்க்கணும் எப்படி வெந்திருக்குன்ட்டு. வா, நல்லா அருமையாக வெந்திருக்குது, பாகத்துக்கு வந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கட்டி பிடிச்சிடும். பொங்கல் அருமையாக இருக்குது. இனி தாளிக்கணும், தாளித்து எடுத்து இதை கொட்ட போகிறோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில், இந்த குக்கர்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து அதில் கொட்ட போகிறோம். ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த பொங்கலை மாற்றி வச்சிட்டோம். பார்க்க என்ன அட்டகாசமாக இருக்குது. அந்த பருப்பும் அரிசியும் நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிருக்கோம். இப்போது இதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம். நெய் வச்சாச்சு. இது அடுப்பு சூடாகி வருது. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி போடுறோம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் இந்த சோம்பு, சோம்பு போட்டதுக்கப்புறம் இந்த மிளகு, மிளகும் போட்டாச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போது முந்திரி பருப்பும் போடுறோம். முந்திரி பருப்பும் போட்டாச்சு. கடைசியாக கருவேப்பிலை போடணும். இது நல்லா அழகாக வெந்து வருது. இப்போது பக்கத்தில் கரண்டி இல்லாதனால இந்த கத்தியை விட்டு லைட்டாக அப்படி திருப்பிக்கிறேன். நல்லா வெந்து வருது. ஆ, நெய்யும் அதுவும் இது என்ன மணம் வந்துட்டுருக்குது, அருமையான மணம் வந்துட்டுருக்குது. இப்போது கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டு இதில் கொட்ட போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இப்போது கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ ஃபைனல் ஃபினிஷிங், கோவா கிச்சன் ஸ்பெஷல் வெண் பொங்கல். என்ன மனமான உள்ள பொங்கல். வாவ் வாவ், பிரகாசமான ஒரு பொங்கல் ரெடி ஆகிட்டு கரெக்டாக 9 மினிட் ஆயிருக்கு. 9 மினிட் ஆயிருக்கு. ஹை ஃப்ளேமில் அரிசி, பால், தண்ணி எல்லாம் வச்சு 2.5 நிமிஷத்தில் ஹை ஃப்ளேம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடைசியாக ஃபினிஷிங், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆக்கி வச்சுருக்கோம். பொங்கல் அருமையான வாசனை வருது, அருமையான வாசனை வருது. இப்போ கடைசி ஃபினிஷிங்க்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட போகிறோம். போட்டு முடிச்சிடும். கடைசியாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டாச்சு. அருமையான ஒரு பொங்கல், டைட்டாகி வருது பொங்கல். இது 1 மணி நேரம் வச்சு, 2 மணி நேரம் வச்சு சாப்பிட்டாலும் கட்டி பிடிக்காது. என்ன காரணம்னா, பருப்பு மிதமான அளவுக்கு பருப்பு போட்டிருக்கோம். அரிசிக்கு தேவையான அளவு பருப்பு போட்டிருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். கோவாக் கிச்சன், கோவாக் கிச்சன். ஹவ் எ நைஸ் டே.